அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இபிஐயின் மாதருலகம் சேனல். உங்கள் எல்லோரையும் இபிஐயின் மாதருலகம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மாங்காய் 3 கிலோ, நல்லெண்ணெய் 150 கிராம், நீங்கள் அரைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் 25 கிராம், கல்லுப்பு 300 கிராம், கடுகு 1/2 கப், வெந்தயம் 1/2 கப், பெருங்காயம் 2 டேபிள்ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாங்காயை சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி அதை நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு ஃபேனில் காய வச்சுருங்க. நம்ம அரைக்க கொடுத்த பொருள் எல்லாத்தையும் குற குறன்னு அரைச்சி வச்சுருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், மாங்காய், எண்ணெய் இப்படி லேயர் பை லேயராக ஒரு பவுலில் போட்டுக்கிட்டே வாங்க. கடைசியாக நீங்கள் போட்டு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இப்போது மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின பாட்டிலை நீங்கள் நல்லா டைட்டாக நீங்கள் மூடி வச்சுருங்க. 15 நாள் இது அதை பாட்டிலில் ஊறணும். 15 நாள் கழித்து தான் அது நல்லா நீங்கள் சாப்பிட்ற பதத்துக்கு வரும். இப்போது உங்களுடைய ஃபேவரட் டிப் ஸ்டாண்ட் இந்த ஆவக்காய் மாங்காய் ஊறுகாயை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். 15 நாள் ஆகும் அது ஊறுறதுக்கு. அப்போ தான் நம்ம அரைச்சி போட்டிருக்க பவுடர் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா ஊறி வரும். அது சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, மிக்சட் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இது போல் மேலும் பல சுவையான பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இபிஐயின் மாதர் உலகத்தோடு. நன்றி, வணக்கம்.